பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் கண்ணாரியனுக்கு தானடிமை செய்வதே நாடுதன்னில் இருக்கும் நாய் அந்நேரறிந்தும் அதில் ஆசையின்றே ஆச்சாரியனை பிறந்திருப்பார் மனமே பேசு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுவாமி மனவாள மாமுனிகளின் வைபவத்தை அனுபவித்து கொண்டு வரும் பிரக்கிரியையிலே அவர் சாதித்த உபதேச ரத்ன மாலையின் சாரார்த்தங்களை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைக்கு கிரமம் 64 பாட்டு. தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இன்னும் ஆடு தன்னிலிருக்கும் நாள் அந்நேரறிந்து மதிலாசையின் நீ ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு. போன பாசுரத்தில் என்ன அர்த்தம் தெரிவித்தார்னா, ஆச்சாரியனுடைய உபகாரத்தை நினைத்தால் ஆச்சாரியன் நமக்கு செய்யும் உபகாரத்தை நினைத்தால் அவனை விட்டு பிரிவதற்கு பிரசக்தியே கிடையாது, அவனை நாம் பிரிவதே முடியாது, அவன் சந்நிதியிலே இருக்க வேண்டும் என்று இருக்கும்னு தெரிவித்தார். இதில் பிராபியமான அவன் விஷயத்தில் கைங்கரியத்தை உணர்ந்தாலும் பிரிய பிரசங்கமில்லை என்கிறார். ஆச்சாரியனே பரம பிராபியம், நமக்கு செய்த மகோபகார ஆச்சாரியன் செய்வது நம்மை எம்பெருமானிடத்தே பரமபதத்துக்கு நம்மை ஆளாக்குவது. அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியனை நினைத்து அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் அவன்தான் பரம பிராப்தியமே, எம்பெருமான காற்றிலும் இவன்தான் எல்லாம், இவனே பரம பிராப்தியம் என கடவன்னு, இவனே பரம பிராப்தியம்னு ஆந்தரமான லட்சணம். அந்த நிலையை நாம் உணர்ந்தாலும் அவனுக்கு செய்ய வேண்டிய அவன்தான் பிராப்தியம், அந்த பிராப்திய விஷயத்தில் நாம் என்ன செய்ய முடியும், கைங்கரியம் தான் செய்ய முடியும். இந்த ஆத்ம லட்சணம் கைங்கரியம்தான். அப்போது கிஞ்சித் கழித்து அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற நிலையை உணர்ந்தாலும் அவனை விட்டு பிரிவதற்கு சக்தி கிடையாது, பிரசக்தி கிடையாது. அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய போகிறான் பரமபதத்தில் போய். ஆனால் அந்த எம்பெருமான் நித்திய அனுபவத்தை, அந்த எம்பெருமானோடு இருக்கக்கூடிய பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்திய அனுபவத்தை நமக்கு பிரசாதித்து கொடுத்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் இங்கே மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்வதை நினைத்தால் எப்படி அவனை விட்டு பிரிய முடியும், பிரிவதற்கு பிரசக்தி கிடையாது என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தை. தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது, தாய்க்கு சோறிடுமா போலே தனக்கு அசாதாரண சேஷியான ஆச்சாரியனுக்கு ததேக சேஷபூதனாய். ஒரு புத்திரன், அந்த புத்திரனுக்கு எது லட்சணம் அப்படின்னா அவன் தன் தாய்க்கு சோறிடுவது. தாயை ரட்சிப்பது என்பது புத்திரனுடைய கர்த்தவியாம்சம், கர்த்தவியாம்சம் என்னதோட அவனுடைய லட்சணமாகும். அப்படி எவ்வளவு சாதாரணமான காரியம், சாதாரணமான லட்சணம் இது அவனுக்கு தாயை ரட்சிப்பதுன்னு, அதுபோல அவனுடைய லட்சணம் இது அப்படின்னு சொல்லலாம் போல தனக்கு அசாதாரண சேஷியாய், இவன்தான் ஆச்சாரியன்தான் நமக்கு எல்லாமாய் இருக்க கடவன், அப்போ அவன்தான் சேஷி, அவன்தான் நமக்கு நாயகன்.
அப்படி இருக்கும்போது அந்த ஆச்சாரியனுக்கு ததேக சேஷபூதனாய், அவனுக்கு தகுந்தாப்போல இருக்கக்கூடிய சேஷபூதனாய் இருந்து, சேஷபூதன்னா அவனுக்கு என்ன லக்ஷணம், எம்பெருமான் சேஷி ஆத்மா சேஷபூதன், எம்பெருமானே அந்த ஆச்சாரியனாக வந்ததால் அந்த ஆச்சாரியன் சேஷி, நாம் சேஷபூதன். சேஷபூதனுக்கு லக்ஷணம் என்ன, சேஷிக்கு அடிமை செய்வது, கிஞ்சித் கழிப்பது, கைங்கரியம் செய்வது. கிம் கிருத்தவான், கிம் கரோமி, கிம் கரோமி என்று அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருப்பது தானே சேஷபூதனுடைய கர்த்தவியாம்சம். தத் கைங்கரியாதிகளே தனக்கு தாரகாதிகளாய் இருக்கிற தன்னுடைய ஸ்வரூபானு குணமான கைங்கரியங்களை செய்து உஜ்ஜீவிப்பது. ஆச்சாரியன்தான் சேஷி, நாம் சேஷபூதன். சேஷபூதன்னா கிங்கரஹா, கிங்கரஹானா எப்போ கைங்கரியம், கிங்கிருத்தவான் செய்த காரியத்தை பார்த்தா என்ன செஞ்சிட்டேன், என்ன செஞ்சிட்டேன்னு இருக்க வேணும். கிம் கரோமி, என்ன செய்யணும், சுவாமி நியமிக்கணும் நான் செய்யணும், சுவாமி நியமிக்கணும் நான் செய்யணும்னு இருக்க வேண்டியது இவனுடைய ஸ்வரூப நிரூபக லக்ஷணம். சேஷபூதனுக்கு சேஷபூதனுடைய லக்ஷணம் என்ன, சேஷியினுடைய முகமலர்த்திக்காகவே இருப்பது. அப்போது இவனுடைய ஸ்வரூபத்துக்கு தாரகம் என்ன அப்படின்னா அந்த கைங்கரியம் செய்வது, அதை செய்து ஸ்வரூபானு ரூபமான கைங்கரியங்களை செய்து, இவனுடைய ஸ்வரூபானு ரூபம் கைங்கரியம்தான், அந்த கைங்கரியத்தை செய்து உஜ்ஜீவிப்பது, அந்த கைங்கரியத்தை செய்து உஜ்ஜீவனம் அடைவது. அது எப்போ பண்ண முடியும், அவன் இன்னாடு தன்னில் இருக்கும் நாள். அது எப்போ பண்ண முடியும், அந்த ஆச்சாரியன் அவன் இந்த விபூதியிலே எடுத்த திருமேனியோடு ஈஸ்வர இச்சையாலே எழுந்தருளியிருக்கும் நாளாயித்தது இவன் அடிமை செய்யலாவது. தன் ஆரியனுக்குத்தான் அடிமை செய்வது இவனுடைய ஸ்வரூபானு ரூபமான தாரகம், அதுதான் இவனுடைய உஜ்ஜீவனத்துக்கான வழி, அதுதான் அவனுக்கு தாரகம். ஏன்னா அவன் சேஷபூதன், ஆச்சாரியன் சேஷி. அந்த காரியமானது எப்போ செய்ய முடியும், அவன் இன்னாடு தன்னில் இந்த விபூதியிலே, அவன் இந்த விபூதியிலே எடுத்த திருமேனியோடு, ஆச்சாரியனோடு திருமேனியோடு, இந்த திருமேனியோடு ஈஸ்வர இச்சையாலே எழுந்தருளியிருக்கும். ஏன்னா ஆச்சாரியன் இங்கே இருக்கிறது நமக்காக, அந்த ஈஸ்வர இச்சையாலே அவர் எவ்வளவு சம்பத்சம், எவ்வளவு திருநன்னாள் இங்கே இந்த விபூதியில் இருக்க போகிறாரோ அந்த நாளடைவும் தான் இவனால் அவருக்கு கைங்கரியம் செய்ய முடியும். ஏன்னா அந்நாட்டிலே பரமபதத்திலே போனால், பரமபதத்தில் போனால் இவரும் இவனுடைய ஆச்சாரியனும் சேர்ந்து அங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய போகிறார்கள். பரமபதத்தில் தன் ஆச்சாரியனுக்குத்தான் அடிமை செய்ய இயலாது, இவரும் இவர் ஆச்சாரியனுமா சேர்ந்து எம்பெருமானுக்கண்ணும் கைங்கரியம் செய்ய போகிறான். பரமபதத்திலே அந்நாட்டிலேன்னு தெரிவிக்கிறார், அதை அந்நாட்டிலே போனால் எல்லோரும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியானவனுடைய கைங்கரியத்தில், அவனுடைய கைங்கரியம் யாரு, எம்பெருமான், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அவனுடைய கைங்கரியத்திலன்னோ நித்தியசூரிகளோடு சேர்ந்து முக்தாத்மாக்களோடு சேர்ந்து தன் ஆச்சாரியனோடு சேர்ந்து இவன் ஈடுபட போகிறான். அப்படி இருக்கும்போது அதை அப்படி இருக்கிறச்சே இந்த நாட்டில் மட்டும்தான், அவர் இந்த விபூதியில் இந்த திருமேனியோடு இருக்கிற காலம் மட்டும்தான் அவருக்கு இவனால் என்ன கைங்கரியத்தை செய்ய முடியும். ஏன்னா பரமபதம் போனால் அங்கே தாரக போஷகணங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம். காலம் நடையாடாத தேசம் என்ன, அங்கே போனால் இவனுக்கு எந்த எதுவும் வேறு எந்த காரியமுமே கிடையாது, கைங்கரியம் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்வதுன்னு பார்த்தா அது இந்த காலத்தே, இந்த தேசத்தே மட்டும்தான், அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆகையால் இவன் பதார்த்தங்களை கொண்டு உஜ்ஜீவிக்க இருக்கிற இந்நாட்டிலே எழுந்தருடி இருக்கும் போதாயித்தது. பிராகிருத பதார்த்தங்களில் கிஞ்சித்கார முகத்தாலும் இவன் கரணங்கள் அடியாக உண்டான சுஷ்ரூஷாதிகளாலும் ஆய்ந்து அவன் அடிமை கொண்டருள்வது. ஆச்சாரியன் என்ன விதத்தால் அடிமை கொள்கிறான்,
இந்த சிஷ்யன்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ரெண்டு பதார்த்தங்கள், அதை கொண்டு அதாலே கிஞ்சித்காரம் செய்தும் அந்த ஆச்சாரியனுக்கு கரண கலையபரங்களை கொண்டு சுஷ்ரூசைகள் செய்தும். இது மூலியமாகத்தான், இது மூலமாகத்தான் இங்கே இந்த நாட்டில் அவனுக்கு நான் கைங்கரியம் செய்ய முடியும். அந்த நாட்டுக்கு போனால் எம்பெருமானுக்கு மட்டும்தான் கைங்கரியம், இந்த நாட்டில் மட்டும்தான் ஒரு பெரிய வாய்ப்பு அமைந்துள்ளது இந்த சிஷ்யனுக்கு. ஏன்னா அந்த வாய்ப்பை கொண்டு தான் இந்த சிஷ்யன் இந்த ஆச்சாரியனுக்கு லோகத்தில் கிடைக்கக்கூடிய பதார்த்தங்களாலும் அதனால் கொஞ்சம் கிஞ்சித் கழித்து தன்னுடைய கரண கலையபரங்களை கொண்டு அதன் படைத்த பயனாக ஆச்சாரியனுக்கு சுஷ்ரூஷைகள் செய்து இவன் காலத்தை போக்கி உஜ்ஜீவிக்க முடியும். இவன் செய்த மகோபகாரத்துக்கு இவனால் எந்த பிரத்யேகமும் செய்திட முடியாது, எந்த பதிலும் செய்திட முடியாது. ஆனால் கைங்கரியம் செய்வது இவனுடைய உஜ்ஜீவனத்துக்காக, இவனுடைய ஸ்வரூபத்துக்காக. அந்த கைங்கரியமும் இந்த லோகத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். இதை தான் நஞ்சியர் தான் தெரிவிக்கிறார். எப்படின்னா, என்னை போல் வாய்ப்புகும் சோற்றை பறிகொடாதே. அதாவது சுவாமி நஞ்சியர் தான் வருத்தத்தோடு தெரிவிக்கிறார். பட்டருக்கு, நஞ்சியரனுடைய ஆச்சாரியன் பட்டர், அவருக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும், ஸ்வரூப லாபத்தை பெற வேண்டும்னு ஆசை இருந்தும் பட்டர் ரொம்ப சின்ன சம்வத்சரத்திலேயே தான் பரமபதத்துக்கு எழுந்தருளின மாத்திரத்தாலே நஞ்சியர் வருத்தத்தோடே தெரிவிக்கிறார், என்னை போல் வாய்ப்புகும் சோற்றி பறிகொடாதே. நல்லா பக்குவமான அன்னம் தயாராக இருக்குது, அது வாய்க்கு போகிற நேரத்தில் அதை எடுத்து சமைத்து வாய்க்கு போகிற நேரத்தில் அதை வந்து பறிகொடுத்துடுவோன்னா எவ்வளவு வருத்தம் இருக்கும். அதுபோல ஆச்சாரியனை பிரிந்து, தன் ஆச்சாரியனான பட்டரை பிரிந்து அவருக்கு ஆன பரியந்தம் கைங்கரியம் செஞ்சாலும் இன்னும் செய்ய முடியலையே, சுவாமி சீக்கிரமே பரமபதம் போய் சேர்ந்துட்டாரே அப்படின்னு வருத்தத்தோடு நஞ்சிஷியர் இந்த வார்த்தையை தெரிவிக்கிறார். அந்த மாதிரி நீங்களும் ஆயிடாதீங்கோ, உங்களுக்கு ஆச்சாரியன் இந்நாட்டில் இருக்கக்கூடிய பரியந்தந்தான் கைங்கரியம் செய்ய முடியும், அதை இழந்து போகாதீர்கள், இழந்து போகாதீர்கள்னு சுவாமி நஞ்சியர் இந்த வாக்காலே தெரிவிக்கிறார். தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள். அடுத்து, அந்நேரறிந்தும் அதில் ஆசையுமி. இதை இந்த விஷயம், ஆச்சாரியனுக்கு நாம் இங்கே மட்டும்தான் கைங்கரியம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும், அவர் செய்த உபகாரத்தை நினைத்து அவருக்கு கைங்கரியம் செய்யாமல் இருப்போமா அப்படிங்கிறதையும் நாம் நினைத்து நேர்படி அறிந்து சாஸ்திர முகத்தாலும் ஆச்சாரிய உபதேசங்களாலும் அறிந்த பிறகு எப்படி ஒருத்தரால் ஆச்சாரியனை பிரிந்திருக்க முடியும், எப்படி அவருக்கு கைங்கரியம் செய்யாமல் இருக்க முடியும், எப்படி அதில் பிராவண்யம் இல்லாமல் இருக்க முடியும், அதில் ஆசை இன்னி, அதில் ஆசை இல்லாமல் எப்படி இருக்க முடியும், அதற்கு பிரசக்தி கிடையாதுன்னோ என்று தெரிவிக்கிறார். அந்நேர் அறியாமல் பிரிந்திருப்பார் உண்டாகில் அத்தனை போக்கி அத்தை அறிந்திருப்பாரில் பிரிந்திருப்பார் இல்லையிரே. இந்த மாதிரி யாராவது பிரிந்திருக்கானா, அவ யாராக இருப்பா தெரியுமா, இந்நேர் அறியாதவர்கள். இந்த விஷயம், அந்த ஆச்சாரியனுக்கு இங்கே மட்டும்தான் கைங்கரியம் செய்ய முடியுங்கிற விஷயத்தை அறியாதவர்கள் மட்டுமன்னோ ஆச்சாரியனை பிரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது, ஆச்சாரியனை பிரிந்திருக்க மாட்டார்கள். இதை அறிந்தவர்கள் நிச்சயமாக பிரிந்திருக்க மாட்டார். ஈஸ்வரனை விட்டு பிரிந்திருந்தாலும் இருக்கலாம், ஆனால் ஆச்சாரியனை பிரிந்திருப்பதற்கு பிரசக்தியே கிடையாது. ஈஸ்வனை பிரிந்திருப்பார் உண்டாயிலும் ஆச்சாரியனை பிரிந்திருப்பார் அரிதாயிருப்பாரிலே, அரிதாயிலே இருப்பது ஆச்சாரியனை பிரிந்திருப்பார் அரிதாயிலே இருப்பது. எம்பெருமான பிரிந்திருப்பவர்களை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த நேர அறிந்து ஆச்சாரியனை பிரிந்திருப்பவர்கள் அரிது, அவர்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான வியக்திகளே கிடையாது. ஏன்னா நேரே அறிந்தவா, இங்கே தான் கைங்கரியம் பண்ண முடியும்னு அறிந்தவா எப்படி பிரிந்திருப்பார், எப்பவும் அவனோடே இருந்து கைங்கரியம் கொண்டு தான் இருப்பார்கள். அனாதிகாலம் ஈஸ்வரனையும் ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து திரிந்த இவனை தத் சம்பந்தத்தையும் தத் கைங்கரிய ருச்சியையும் உண்டாக்கி கிட்ட இருந்து எல்லா அடிமைகளையும் கொண்டு அருளும் அவனாயிருக்கிற இவனை விட்டு திரிந்திருப்பாரார். ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறார், என்னன்னா எப்படி விட்டு இருக்க முடியும் ஆச்சாரியனை, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார், அவர் விட்டு இருக்க முடியுமா யாராலையாது அப்படிங்கிறதுக்கு தெரிவிக்கிறார். எப்படி, அனாதி காலம் இன்ன நாள்னு சொல்ல முடியாத நாள் தொடங்கி அனாதிகாலம்
ஈஸ்வரனையும் ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து. எம்பெருமானையும் இழந்துட்டான், எம்பெருமான் கைங்கரியத்தையும் இழந்துட்டான். சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோம் என்னும் இழவும் இன்னிக்கே. புள்ளலோகாசார் தெரிவிக்கிறார், நம்மளுடைய நிலை எப்படி இருந்தது? சம்சாரிகளோட நிலை, தங்களை மறந்துட்டா, தங்கள் சொரூபம் என்னன்னு மறந்துட்டா, ஈஸ்வரனை மறந்துட்டா, ஈஸ்வரிய கைங்கரியத்தை இழந்துட்டா. அது மட்டும் இல்லை, இழந்தோம் என்னும் இழவும் இன்னிக்கே. அதாவது ஒரு பெரிய சொத்து, கோடி ரூபாய் சொத்து, அதை ஒருத்தன் இழந்துட்டான்னா, ஐயோ கோடி ரூபாய் போச்சே, ஐயோ கோடி ரூபாய் போச்சேன்னு இழந்தமையை அப்படியே ஐயோ இழந்துட்டேன்னு புலம்பி கொண்டிருப்பானே, அந்த மாதிரி கூட கிடையாது. இழந்தோம் என்னும் இழவும் இன்னிக்கே, அந்த இழந்துட்டோன்னு ஒரு நோவு கூட இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள், நாம் அப்படின்னு தெரிவித்திருக்கோம். அப்படின்னு சொல்கிற புள்ளலோகாசு சம்சாரிகள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத காட்டி அதை மாற்றி என்ன பண்ணியிருக்கார் ஆச்சாரியன் என்ன, இழந்திருந்த இவனை தம் சம்பந்தத்தையும் தத் சம்பந்தத்தையும் தத் கைங்கரிய ருச்சியையும் உண்டாக்கி. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணுறார் ஆச்சாரியன், அந்த சம்பந்தத்தை உணர்த்துகிறார், உண்டாக்கி தத் இவனை இழந்திருந்த இவனை தம் தத் சம்பந்தத்தையும் தத் கைங்கரிய ருச்சியையும் உண்டாக்கி. அந்த சம்பந்தத்தை மறந்திருக்கான், அதை காட்டி கொடுக்குறார். அதனால இவனுக்கு ஸ்வரூபத்தை தெரிவித்து இந்த ஸ்வரூபானு குணமான கைங்கரியத்தில் ருச்சியை உண்டாக்கி. எம்பெருமான் அவனுக்கு சேஷப்பட்டவன் நீ, அவனுடைய முகமலர்ச்சிக்காக இருக்கப்பட வேண்டியவன் நீ, அவனுடைய உன் ரக்ஷணத்துக்கு அவன் கைபார்த்து இருக்க வேண்டியவன் நீன்னு எல்லா ஸ்வரூப ஞானத்தையும் கொடுத்து அந்த கைங்கரிய ருஷியை உண்டாக்கி, அது ஸ்வரூபானு குணமான தத் கைங்கரிய ருஷியை உண்டாக்கி, ருஷியையும் உண்டாக்கி கிட்ட இருந்து. இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ஸ்வரூபானு குணத்தை எல்லாம் ஆச்சாரியன் கொடுத்துட்டார், கொடுத்துட்டு அவர் விலகி போயிடுவாரான்னா கிடையாது. ஏன் அது ரொம்ப முக்கியம்னா, கைங்கரியம் என்பது எம்பெருமான் தொடங்கி எம்பெருமான் நின் திருவட்டெழுத்தும் கத்துனான் உத்ததும் உன் அடியார்க்கடிமை. அந்த ஸ்வரூப ஞானம் பெற்று இந்த கைங்கரியம் சித்திக்கிறதுனா அது எந்த அளவு பரியந்தம் செய்ய சொல்ல வேண்டும் அப்படின்னா, ஆச்சாரியன் அளவு, அதுதான் அந்திம நிஷ்டை. அந்த ஆச்சாரியன் அளவு போனால் தான் அந்த கைங்கரியம் பூர்த்தி ஆகிறது. அப்போது இந்த ஆச்சாரியன் ஸ்வரூபத்தை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அனுகுணமான கைங்கரியம் செய்யுங்கிறதையும் காட்டி கொடுத்து அந்த ருச்சியை உண்டாக்கிட்டு தான் கைங்கரியத்தை கொள்ளாமல் இருந்தார் அப்படின்னா இவனுக்கு ஸ்வரூப லாபமே பெறாது. அதை தெரிவிக்கிறார் இங்க, கிட்ட இருந்து எல்லா அடிமைகளையும் கொண்டு அருள அவன் கொண்டு அருளும் அவன் இருக்கிற இவனை விட்டு தரித்திருப்பாரார். தான் கைங்கரியத்தை கொள்ள இவனுடைய கைங்கரியத்தை எதுக்காக கொள்ளணும் ஆச்சாரியன், அவர் லாபத்துக்காகவா? இல்லை, இவனுடைய ஸ்வரூபானுகுணபத்துக்காக, இவன் ஸ்வரூப சித்தியானுங்கிறதுக்காக அவர் கைங்கரியத்தை ஸ்வீகரித்துக்கிறார், அவருக்காக அவர் கைங்கரியத்தை ஸ்வீகரித்துக்கிறார், இவனுடைய ஸ்வரூபத்துக்காக. அப்படி எல்லா உபதேசத்தையும் செய்து தானே அந்த அவனுடைய ஸ்வரூப லாபத்துக்காக கைங்கரியத்தையும் ஸ்வீகரித்துக்கிறதுக்கு இருக்கார்னா எவ்வளவு பெரிய உபகாரம். அதெல்லாம் தெரிந்திருக்கவா ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார்? அப்படி விட்டுட்டு யாராவது தரிப்பாளா? மனமே பேசு, ஆச்சாரிய கைங்கரியாதிகளால் அல்லது தரியாத மனமே உண்டாகில் இத்தை ஆராய்ந்து. ஏன்னா இவருடைய மனசை பார்த்து சொல்கிறார், இவருடைய ஹிருதயம் எப்படிப்பட்டது, எப்போதும் ஆச்சாரிய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பது இவருடைய மனசு. உன்னையொழிய ஒரு தெய்வம் மத்தறியா மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி தன்னிலையை எந்தனக்கு நீ தந்தி திராசா என்னாலும் முந்தனக்கே ஆட்கொள்ளுகந்து. என்னைக்கும் உனக்காகவே என்னை நீ கொள்ள வேண்டும், முந்தனக்கே ஆட்கொள்ளுகந்து, என்னை ஆட்கொள்ள வேண்டும் உகந்துன்னு இவர் தன்னிலையை பற்றி தான் தெரிவித்திருக்கார். அப்போது இவர் மனசு எப்படி, என்னைக்கும் ஆச்சாரிய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பது, ஆச்சாரிய கைங்கரியத்துக்காகவே இருப்பது. அதனால் இவர் மனசை பார்த்து இவர் கேட்குறார், நீ ஏதாவது யாராவது இருப்பாளா, நீ ஆராய்ந்து சொல்ல வேணும் அப்படின்னு கேட்குறார். ஆக தன் திருவுள்ள மறிந்து இல்லை என்கிறார். இது மாதிரி ஒரு வியக்தி, அதாவது இந்த நேரை அறிந்தவர்கள், அந்த ஆச்சாரியனுக்கு இந்த லோகத்தில் மட்டும்தான் கைங்கரியம் பண்ண முடியுன்ற அந்த நேரை அறிந்தவர்கள் நிச்சயமாக அந்த ஆச்சாரியனை பிரிந்திருக்க மாட்டார்,
எனக்கு என் கிரதயத்துக்கு தெரிந்து யாரும் இல்லை என்கிறார். ஆக கருத்து என்னன்னா, இந்த லோகத்தில் இருக்க ஆதாரியன் இருக்கிற பரியந்தம் தான் அவருக்கு கைங்கரியங்களை செய்ய முடியும். அதனால் அதை இழந்து போகாமல் ஆச்சாரியனை பிரியாமல் கைங்கரியம் செய்ய வேண்டும். யாரும் இருக்க மாட்டார்னு மடவாள மாமுனிகளுடைய கிருதயம் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே இருப்பதாலே, எம்பெருமானார் நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இருப்பதாலே தன் கிருதயத்துக்கு யாரும் தெரியலை என்னே பாசுரம் பாடியுள்ளார். தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அந்நேர் அறிந்தும் அதில் ஆசை எண்ணி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு. மடவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் சீர் திருவடிகளே சரணம்.